ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹஜா. இதுக்கு முன்னாடி கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் நான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மியூசிக் ஷீட் பார்த்து நம்ம ப்ளே பண்ணுறது ஒரு விஷயம், சரிங்களா? அது வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். கூடவே வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து வாசிக்கணும். அதுதான் ப்ளே பை ஏர் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக நிறைய பேர் வந்து தியரட்டிக்கலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் எப்படி இந்த ப்ளே பை ஏர் வந்து சொல்லித்தரேன். ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நிறையா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்க கேட்குற பாட்டை வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தடு தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்க. என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் கீபோர்ட் டியூட்டோரியல்ஸ், கிட்டார் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் எஃப்எல் ஸ்டுடியோ, லாஜிக் ப்ரோ, அதேமாதிரி நிறைய சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ், மியூசிக் ப்ரொடக்ஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலோட வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோஸ்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் இப்போது மேஜர் ஸ்கேல் வந்து கற்றுப்பீங்க இல்லையா? ஸோ மேஜர் ஸ்கேலுங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்முலா, ஒரு ட்ராவலிங் ஆகுது இல்லையா? இப்போது இந்த ட்ராவலிங் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் இருக்குது, இல்லைன்னா அசெண்டிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட. இப்போ இது வந்து சி மேஜர் ஸ்கேல். இப்போ இந்த சி மேஜர் ஸ்கேலுடைய சவுண்டை மட்டும் கேளுங்க, ஓகேங்களா? கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு டியூன் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு டியூன். அந்த டியூனை வந்து நம்ம வெவ்வேறு ஸ்கேலில் 12 கீஸ்லேயும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 12 கீஸ்லேயும் நீங்கள் மேஜர் ஸ்கேல் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். எல்லா கீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் டியூன் தான் வரும், பட் டிஃப்ரெண்ட் பிச் தான் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஈயில் ப்ளே பண்ணுறேன்னா, ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங் நோட்டை வந்து ஈயில் ப்ளே பண்ணேன். ஸோ ஈயில் ப்ளே பண்ணும்போது சேம் அதே டியூன் தான் கிடைக்குது. அந்த டியூனை வந்து நம்ம வேறு ஒரு கீழே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்க போகிறோம், தெரிஞ்ச ஃப்ரேஸை, அதை வந்து டிஃப்ரெண்ட் கீஸில் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஷிஃப்டிங்கிறது வந்து டெக்னிக்கல் டேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வாசித்த மாதிரி சி மேஜர் ஸ்கேல் வந்து இந்த டோன் ப்ரொடியூஸ் பண்ணது இல்லைங்களா? ஸோ இந்த டியூன் ஹம் பண்ணு. இதே வந்து நம்ம ஈல ப்ளே பண்ணாலும், ஸோ அதுவும் அதே டியூன். இப்போ ஏல எடுத்துங்க, அதுவும் அது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே டியூனில் இருக்குது, நம்ம டிஃப்ரெண்ட் கீஸில் வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ், நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்மளும் ஒரு ஃப்ரேஸ் எடுத்துங்க, சின்னதாக ஒரு ஃப்ரேஸ், ஆராலின்னு ஒரு ஃப்ரேஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாங். ஸோ இது வந்து ஒரு சாங், ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இப்போ இது வந்து மேஜர் ஸ்கேல், இது வந்து ஒரு மேஜர் ஸ்கேல் தான். இப்போ இது வந்து சி மேஜர் ஸ்கேலில் இருக்குது, அதாவது நம்ம 5th ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயமெல்லாம் நீங்கள் போக வேணாம், ஜஸ்ட்டு டியூன் தான் மைண்டில் வச்சுங்க. ஸோ எந்த ஸ்கேல் அப்படின்னு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேணாம். ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ ஜியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா? இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு ஒரு கீ, ரேண்டமாக ஏதாவது ஒரு கீ எடுத்துக்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து இப்போது டி எடுத்துப்போம், ரொம்ப க்ளோஸ் ஆகணும் டி எடுத்து. இப்போ டியிலேருந்து அதை நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ டி தான் இப்போ வந்து அந்த டியூன் ஸ்டார்டிங். ஸோ நான் சிம்பிளாக வந்து இப்போ என்ன பண்ணேன்னா, நான் ஒரு பிகினர் அப்ரோச்லேருந்து நான் பண்ணுறேன், ஓகேங்களா? தப்பாக இருக்குது நோட்ஸு.
ஸோ டிலேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லா ஓய்க்கியே பாடலாம். இப்போது இது எந்தெந்த கீழே வந்து சின்னதாக ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த கீ வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம், ஒரு கீ வந்து ஃபார்வேர்டில் பண்ணலாம் அல்லது ஒரு கீ வந்து முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ எது நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம இது செக் பண்ணும். ஸோ ஸோ இப்போ நம்ம இந்த அந்த எஃப்க்கு பதிலாக எஃப் ஷார்ப் போட்டதுக்கப்புறம் ஈஸியாக நமக்கு வந்து அந்த டியூன் கிடைக்குது. ஸோ மற்ற இதில் வந்து எந்த கீஸ்லையுமே எந்த ப்ராப்ளம் இல்லை. டியூன் வந்து நமக்கு ஆச்சு தானா. ஸோ டியூன் வந்து நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கீ கிடச்சிருச்சுன்னா அதை வந்து மாற்றக்கூடாது. எஃப்க்கு பதிலாக எஃப் ஷார்ப்போ அல்லது ஜிக்கு பதிலாக ஜி ஃப்ளாட்டோ அதுதான் மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கேப்சர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைனும் நமக்கு அது சேம் தான். இப்போது நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம், முடித்த இடத்துலேருந்து தேர்ட் எடுத்தோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், இது வந்து இப்போ எஃப் ஷார்ப் மட்டும் வருது இல்லைங்களா. ஸோ எஃப் ஷார்ப் போடுறது வந்து ஜி மேஜர் ஸ்கேல். ஸோ நமக்கு முடியறதும் இது வந்து ஜி மேஜர் ஸ்கேல். இதை வந்து நம்ம ஃபைனலாக கூட கண்டுபிடிச்சிக்கலாம், பிகினிங்லேயே கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ இன்னொரு கீழே நம்ம ட்ரை பண்ணலாம், பியிலேருந்து எடுப்போம். ஸோ பியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, இது வந்து மாறுது. ஸோ என்ன பண்ணலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிளாக் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகுது, இந்த இடமும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது இப்போ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, இந்த இடமும் வந்து எனக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர், ஒரு ஒரு நோட் ரொம்பலாம் ஸ்கிப் பண்ணிவிடக்கூடாது ஓகேங்களா. இங்கேருந்து இப்போது டூ தள்ளி தள்ளி பண்ணிடக்கூடாது, பக்கத்தில் ஒன்றும் ப்ளஸில் இருக்கும் அல்லது ஒரு மைனஸில் இருக்கும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த பொசிஷன் ஃபிங்கர் பொசிஷன் பார்த்துட்டிங்கன்னா இதுலேருந்து ஃபோர்த் நோட்டு அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ செகண்ட் லைன் இது அது இது. இப்போ இதோட தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இங்கே இந்த தேர்ட் இல்லையா. ஸோ இது இதுதான் இப்போ ஆக்சுவலாக நம்ம எடுக்கணும் புரியுதுங்களா. ஸோ இது வந்து தேர்டாக இல்லை ஓகேங்களா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நாலு பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்த லைன் ஃபோர்த் லைன் வந்து ஸோ ஈல முடியுது, ஆல்மோஸ்ட் இமேஜ் ஸ்கேலில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கீஸில் எல்லா 12 கீஸ்லையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இதே வந்து ஏதாவது ஒரு சினி சாங்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாங் வந்து ஸோ இந்த சுட்டும் மொழிச்சுடரி அப்படிங்கிற இந்த சாங் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் எஃப்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே வந்து எதுவும் மிஸ்டேக் வருது. ஸோ இது ரொம்ப ஹையாக போகுது, கரெக்டாக இருக்குது. இதுவும் நம்ம ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து மேட்ச்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பிளாக் கீ நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால வந்து உங்களுக்கு அந்த டியூனை வந்து உங்களால் எடுக்க முடியுது. இது மறுபடியும் வேறு கீஸில் வந்து இதுமாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாங்ஸ்லேயும் கூட நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாங்கை கூட பிகினிங்கில் வரலன்னா விட்டுடுங்க. ஸோ கொஞ்சம் வேறு வேறு ஃப்ரேஸ், ஏதாவது ஒரு ஃப்ரேஸ், கேட்சான ஃப்ரேஸ் இல்லை அதில் வர ஒரு கேட்சான பிஜிஎம் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதோட கீஸ் தெரிஞ்சு போச்சுன்னா அந்த கீஸை வந்து ஞாபகம் வச்சுங்க, அந்த கீஸ் தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிக்கு பதிலாக டி ஷாப் தான் வருதுன்னா அப்போ டி எந்த கா ப்ளே பண்ணாதீங்க. பட் சம்டைம்ஸ் வரும், அது எப்படின்னா அது வந்து ஒரு இந்த குரோமேட்டிக் ஃபார்மேட்டில் சில பேர் டியூன் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து ஆக்சிடென்டல்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸப்ஷன். தமிழ் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரும்னு வச்சிங்களேன், அது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரேஸ் தெரியுமோ அந்த ஃப்ரேஸை வந்து எல்லா இதுலேயும் பண்ணுங்கள். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு எல்லா கீஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், ஸ்ப்ரெட் ஆகி அந்த டியூன் ஞாபகத்தில் வந்துடும். ஸோ ஒவ்வொரு கீயோடைய சவுண்டும் நமக்கு மெமரி ஆகிடும். நிறைய பண்ணணும், கண்டுபிடிச்சவொடனே விட்டுடக்கூடாது, கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அது ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வந்து உங்களுக்கு அது சப்கான்ஷியஸ் ஆகிடுச்சுனா ஈஸியாக வந்துடும், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலாக நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கீஸில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கீபோர்டில் உள்ள எல்லா கீஸும் வந்து உங்களுக்கு பழகிடும். ஸோ பழகிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்டாவது, சின்ன சின்ன ஃப்ரேஸாக இருந்தாலும் அதை எடுத்துங்க, எடுத்து நிறையா பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளே பை ஏர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ண தான் எக்ஸ்ப்ளோர் ஆகும். ஸோ நமக்குள்ளே அது வந்து ஒரு ஹிடன் டேலண்ட்டு தான் அது. ஸோ அது நம்ம பழக பழக தான் அது வந்து வெளில கொண்டு வர முடியும். இப்போ வந்து முதல்ல ஒரு ரெண்டு மூணு சாங் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த ஃபோர்த் சாங் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே போக போக வந்து ஸ்மூத்தாகிடும். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு இதை மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை கார்ட்ஸே வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடும். பட் எல்லாத்துக்குமே ஒரு பிகினிங் தேவை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. நம்மளுடைய சேனலுக்காக வந்து ஒரு இசைகுருன்னு ஒரு ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று இருக்குது, அது வந்து முன்னாடியே ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலனா அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அதில் வந்து சில பெய்ட் கோர்சஸ் அவைலபிள். ஸோ அந்த வீடியோ கோர்சஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட சேனலுக்கு அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனல் வந்து டெக்னால்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து டெக்னாலஜி மற்றும் ஒரு ஜென்ரலான விஷயங்கள்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னமும் நிறைய போஸ்டிங்ஸ் வரும், அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் உள்ள வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை.